12 ஆண்டுகளுக்கு பிறகு ரெட்டியார் சத்திரம் பஞ்சிமலை அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் வட்டம் பஞ்சிமலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் உள்ளது. கடந்த 13 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான திருப்பணிகள் நடைபெற்று வந்தன. திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி கடந்த 8 தேதி கும்பாபிஷேக விழா தொடங்கியது. பின்னர் கணபதி வழிபாடு, நவக்கோள் வேள்வி, நூல் வழிபாடு, பரிவார வேள்வி, நான்மறை விண்ணப்பம், புனித நீர் கடம், ஊர்வலம் வருதல் உள்ளிட்ட 6 கால வேள்வி பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கடங்கள் புறப்பாடாகி கோவில் கோபுரத்திற்கு சென்றடைந்தது. அங்கு கருட பகவான் வானில் தோன்றி பக்தர்களுக்கு காட்சியளித்த போது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் ஸ்ரீ முத்தாலம்மன் லட்சுமி விநாயகர் கருப்பண்ண சுவாமி தட்சிணாமூர்த்தி காவல் கருப்பு சப்தகன்னிமார்கள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தை சிவாச்சாரியார்கள் காந்தி கிருஷ்ணன் சுப்பிரமணி ஆகியோர் நடத்தி வைத்தனர். கும்பாபிஷேக விழாவில் திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் மற்றும் விழா கமிட்டியினர் சிறப்பாக செய்திருந்தனர். முதலிலே காலத்திற்கு மகா குமாரிக்கிறார்கள். மாநிலம் முத்தாலம்மன் கோபுரத்திற்கு நாம் அனைவரும் ஆளுநர் இருந்தாலும் திருக்குறள் நன்றி திருமணம் சொல்லக்கூடிய ஆரம்பமாக